மாற்றுத்திறனாளிகளோடு ஒரு பயணம். நாட்டில் விளிம்பு நிலை மக்கள் குழுமத்தை பெருமளவில் தாக்கியுள்ள சமகால பொருளாதார நெருக்கடி மாற்றுத்திறனாளிகளை ஒப்பீட்டளவில் அதிகம் தாக்கியுள்ளது. அன்றாடம் உணவு மருத்துவ தேவைகளென அனைத்திற்காகவும் இயல்பாகவே இயங்கி நிற்கும் அவர்களை இப்பொருளாதார நெருக்கடி இன்னமும் பாதிக்கச் செய்துள்ளது. பொருளாதார நெருக்கடியின் காரணமாக மாற்றுத்திறனாளிகள் ஜாசகம் பெற்று தங்களது வாழ்வை நகர்த்தி வருவதை வவுனியா பிரதேசத்தின் இருப்பி அடியினை அண்டிய பகுதிகள் காணக்கூடியதாக இருந்தது. இதேவேளை மாற்றுத்திறனாளிகளில் சிலர் தமது ஆளுமையின் மூலமாக தனித்துவமாக நிலைத்து நிற்பதையும் அவதானிக்க முடிந்தது. சாந்தகுமார், நான் கள்ளிக்குளம் சிதம்பர கிராமத்தில் வசிக்கிறேன். நான் இந்த தொழிலை 2015 செய்து வரேன். இந்த தொழில் இந்த இது இல்லை, நான் முந்தைய ரம்புட்டான் அந்த பழங்கள் ரம்புட்டான் இதுக்காக தான் விட்டது. பிறகு போக போக தான் இந்த சாமான் போட்ட பழங்கள் இப்போ விலைவாசியை கூடுறதுனால அதை உடனைக்கு உடனே வைக்கணும். எங்களுக்கு வருத்தம் தும்பன்றாலும் அதை பூட்டிட்டு போயிடும். இதுண்டா வருத்தம் தும்பன்றாலும் பூட்டிட்டு போனாலும் பழுதாக அடையாது. அப்போ இந்த தொழிலை விரும்பினது. ஆனால் இந்த தொழிலுக்கான போதிய இப்போ பிஸ்னஸ் இல்லை, ஏண்டா போதிய சாமான்கள் இல்லை, எல்லாம் கேட்குற சாமான்கள்லாம் கொடுக்குற அளவுக்கு எனக்கு தெரியல. ஆனால் சும்மா போய்கொண்டு இருக்கு, நிலம் ஓரளவு போய்கொண்டு இருக்கு. இதை நான் தேர்ந்தெடுத்ததுக்கு ஏண்டா எங்களுக்கு வேறு வேலையே செய்ய இயலாது. எனக்கு இந்த டிஎஸ் ஆஃபீஸால் ஐயான்ற தாரது தானே, அதை சீட் தொண்டு பிடிச்சி இப்போ அது ஒரு சீட் தொண்டு கூடுதல் சீட் தொண்டு பிடிச்சி அதை எடுத்து தான் செஞ்சது சாமான் போட்டிருக்கு. அதை கட்டி கொண்டு வரோம். எங்களுக்கு ஏற்ற வேலை இதுக்காக தான், இதுக்காக பழங்கள் ஜாவரம் செய்யலாம், இது செய்யலாம், அப்படி செய்யலாம். ஏன்னா நீங்கள் ஏன் ஜாசனம் பெறுறீங்க, அதை தான் நாங்கள் கேட்குறோம். உங்களால் எங்களுக்கும் பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா நாங்களும் போய் ரோட்டுகளில் தெரியக்குள்ள தூக்கி தாராங்க. அப்போ எங்களுக்கு ஒரு இதாக இருக்குது. நாங்கள் தொழில் செஞ்சு கொண்டு இப்படி செய்கிறதுக்கு எங்களுக்கு பிடிக்கலை. அதே மாதிரி நீங்களும் தொழில் செய்யலாம்னு நான் உங்களுக்கு ஆற்ற உதவி வேணும்டா கேட்டு டிஎஸ் ஆஃபீஸ் டிஎஸ்ஐல கேட்டு உதவியை பெற்று நீங்கள் தொழிலை செய்யுங்கன்னு விரும்புகிறேன். தமக்கான பொருத்தமான வாய்ப்புக்காக இயங்கி நிற்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கான சந்தர்ப்பத்தை சம்பந்தப்பட்டார் வழங்குவதன் மூலம் அவர்களில் மாற்றத்தை நாம் உணர முடியும்.